ஒரு மேல் ஹைனாவா இருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். ஃபீமேல்ஸ் ஒரே குரூப்ல இருக்கிற மேல் கிட்ட ப்ரீட் பண்ண மாட்டாங்க. இதுதான் நேச்சர் வே ஆஃப் டெல்லிங், ஒரு சேம் குரூப்புக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கலாமோ. பட் யா, அதனாலதான் ஒரு பையன் ஹைனா வயசுக்கு வந்த வாட்டி அந்த குரூப்ல இருந்து துரத்தி விட்டுருவாங்க. அவனும் கஷ்டப்பட்டு வேற குரூப்ல போய் சேர்ந்தா அவனை இருக்கிறதுலே லோவஸ்ட் ரேங்கிங்ல தான் வச்சுப்பாங்க. சோ சேட் படி. அது ஏன்னா ஒரு ஃபீமேல் ஹைனா மேல் ஹைனாவோட ஸ்ட்ராங்கர், பிக்கர், மீனர். இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான சூழ்நிலையில இருக்கும் போது இப்படி இருந்தாதான் அவங்களுக்கும் அவங்களோட பசங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும். ஆனா மெயில் அப்படி இல்ல, சின்ன வயசுல அவங்க குரூப் விட்டு வெளியே போறதுனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம ரொம்ப வீக்கா தான் இருப்பாங்க. அண்ட் ஒருவேளை அவங்களுக்கு மச்சம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அவனை ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. சரி கிளம்பு. சோ சேட் அகைன் படி. இதனாலதான் ஒரு ஹைனா குரூப்போட லீடர் எப்பயுமே ஒரு ஃபீமேலா தான் இருப்பான். சோ ஒரு ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் உமனை சிங்க பெண்ணேன்னு சொல்றதோட ஹைனா பெண்ணேன்னு சொல்றது ரொம்ப ஆக்டா இருக்குமோ.